அவரே பெண்களை அடுத்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்ந்தார். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பம் பல்கலைக்கழகமாக மாறும். ஆகவே அப்படிப்பட்ட நீங்கள் இந்த தொழிலை தொடங்கி இருப்பது மிகுந்த பாராட்டுதலுக்குரியது. நீங்கள் ஒரு முன்மாதிரியா இருக்கிறீங்க, உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் அடுத்த நிலைக்கு போகணும், இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெண்களை இந்த தொழிலுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைக்கிறோம். பிளேயர்ஸ் கல்லு அதனுடைய தரம் சாதாரண கல்லோடு ஒப்பிடுகிற பொழுது கண்டிப்பா அதனுடைய தரம் கூடுதலாக இருக்கும். அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய பணி, எல்லாரும் சொன்னாங்க இந்த சுற்றுச்சூழல் இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பருவநிலை மாற்றம். ஒரு காலத்துல உணவு பஞ்சம் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இந்தியாவில் நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பு தக்காண பஞ்சம் வந்தது. லட்சக்கணக்கானவர் உணவில்லாமல் மாண்டு மடிந்தார். வெளிநாடுகளில் இருந்து உணவு இறக்குமதி பண்ணோம், அந்த பிரச்சனை தீர்ந்தது. அதன் பிறகு மக்கள் தொகை பெருக்கம், இன்னைக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை என்ற நிலைக்கு போயிருக்கிறது. அதன் பிறகு உலக அளவில் மிரட்டிய பிரச்சனை தீவிரவாதம். ஆனால் இவை எல்லாவற்றையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்றைக்கு தலையாய பிரச்சனையாக உலகத்தை விரட்டி கொண்டிருப்பது பருவநிலை மாற்றம். இதை இதுல கட்டுமானத்துறை மிகப்பெரிய பங்காற்றக்கூடிய ஒரு துறை. ஆகவே இந்த பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்கு மிகப்பெரிய பங்காற்றக்கூடியது உங்களுடைய துறை. மரத்தை வெட்டி அதனால் உருவாக்கக்கூடிய கட்டைகளை கொண்டு சூளையிலே செங்கல்லை எரிக்கிற பொழுது இந்த இயற்கை வளத்தை அழிக்கிற பொழுது அது சுற்றுச்சூழலை பாதிக்கிறது. இன்றைக்கு உங்கள் கண் அதை தடுக்கிறது. அதே போல சூளையிலே எரியக்கூடிய நெருப்பு அது கொடுக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, அது ஓசோன் மண்டலத்தை தாக்கக்கூடிய மோசமான நிலை, இவற்றை எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி ஒரு தரமான கல்லை கொடுத்து உறுதியான கல்லை இந்த சமூகத்திற்கு கொடுக்கிற பொழுது அது ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்துக்கு இருக்கிறது, இந்த நாட்டுக்கு இருக்கிறது, அரசுக்கு இருக்கிறது, எங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இதை முறைப்படுத்தி சரிப்படுத்துகிற பொழுது இந்த தொழில் நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க, இந்த சமூகம் நல்லா இருக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும். ஒரு கால எல்லாரும் சொன்னீங்க ஒரு காலத்துல இந்த சாம்பலை கூவி கூவி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு சாம்பலுக்காக விலை பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஒரு காலத்துல சாம்பல் ஊர்லாம் சாம்பல் எதுக்கு பயன்பட்டது? அந்த காலத்துல சாம்பலை வந்து பல்லு விளக்குவான். எங்க வீட்டுல நம்ம தான் சாம்பலை எடுத்து தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு பூச்சி பிடிக்காம எடுத்து அடிப்பார். சாம்பல்னால ஒரு மாதிரி மேலுங்கிற பார்ப்போம். அந்த சாம்பலுக்கு ஒரு விலையை நிர்ணயிச்சது உங்களை போன்ற தொழிலாளர்கள் தொழிலதிபர்களாக தான். ஆகவே இன்றைக்கு அந்த சாம்பல் ஒதுக்கீடு செய்வதில் ஏற்பட்டிருக்கிற குளறுபடிகள் அதை சரிப்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் துறையினுடைய அமைச்சரிடத்தில் உங்களுடைய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளோடு சேர்ந்து நான் முறையிட்டிருக்கிறேன். அவரும் அதை இரண்டு மூன்று முறை கேட்டார். தூத்துக்குடியில் கொடுக்குறாங்க, மேட்டூர்ல கொடுக்குறாங்க, சென்னையில் கொடுக்கலையா? சென்னையில் கொடுக்கலையா? உறுதியா கொடுக்குறோம். சிறு தொழிலை ஊக்கப்படுத்துவதுதான் இந்த ஆட்சியினுடைய கடமை, முதலமைச்சருடைய அக்கறை. இந்த சிறு தொழிலை ஊக்கப்படுத்தக்கூடிய துறையுடைய அமைச்சராக வந்திருக்கிறாரு. ஆகவே அதற்கு உரிய முறையில் சாம்பலை ஒதுக்கீடு செய்வதற்கான எல்லா முயற்சியும் எடுப்பேன் என்கிற உறுதியை துறை அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டின் மூலம் இங்கே வந்திருக்கிற நம்முடைய அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் அந்த அமைச்சரோடு பேசி உங்கள் கோரிக்கையையும் அமைச்சரிடத்தில் கொண்டு செல்வார்கள். தேவைப்பட்டால் ஒருவேளை தேவை இருக்காது, நம்முடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே அதை நிவர்த்தி பண்ணி விடுவார்கள். தேவைப்பட்டால் அமைச்சர் நம்முடைய தாமோ அன்பரசன் அவர்கள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று கூட இந்த தொழிலை முறைப்படுத்துவதற்கு நெறிப்படுத்துவதற்கு நாம் இதையும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணல. இங்க இருக்கிற சாம்பலை எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அதை முறையா பெரிய சிமெண்ட் கம்பெனியில் எடுத்து போய் கொட்டாம ஒரு முதலாளி வாழாம ஒரு 1000 முதலாளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு முறைக்கு தான் இந்த சாம்பலை கேட்கிறோம்.
அது ஒரு 20 விழுக்காடு 80 விழுக்காடு கொள்கை அளவில் நம்முடைய அமைச்சர் அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆகவே அதற்கான உரிய நடவடிக்கை எடுத்து சொல்லலாம். அடுத்து ஒன்றும் பெருசா நீங்க கோரிக்கை வைக்கிற ஜிஎஸ்டி குறைக்கணும்னு கேட்டிருக்கீங்க. ஜிஎஸ்டி குறைக்கிறது மேல இருக்கிற ஒரு மகா ஆமா அறிவிச்சு பாருங்க, வைரத்துக்கு 1.5% ஜிஎஸ்டி, ஏன்னா அது ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துறது. சிமெண்ட்டுக்கு 28% ஜிஎஸ்டி, தங்கத்துக்கு 5% ஜிஎஸ்டி, கட்டுமான துறைக்கு 18%. ஏன்னா தங்கம் ரோட்ல போற வரோம்னா அண்ணா கால் கிலோ வாங்குவோம்ல. மேத பொருளாதார மேத ஒன்றிய அரசுல உட்கார்ந்துருக்கேன். இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதானியுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா? உலக பணக்காரர் பட்டியல 671 இடத்துல இருந்தார். 671 இட வரிசையில் இருந்த அதானி இன்றைக்கு உலக பணக்காரர் பட்டியல 1வது இடம், 2வது இடம். எப்படியா முடிஞ்சது? யாரால முடிஞ்சது? இந்தியாவையே வித்து அதானி கையில் கொடுத்துருக்கிறாரு. அந்த அதானி அம்பானியோட சொல்றாரு, நாங்க ஒண்ணு லாபத்துக்காக தொழில் பண்ணல. ஆகவே இன்றைக்கு ஒன்றியத்தில் அப்படிப்பட்ட ஒரு அரசை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க எத்தனை எந்தெந்த கட்சியிலும் வந்திருக்கலாம் எனக்கு தெரியாது. இன்னொரு முறை மோடி பிரதமரா வந்து விட்டால் இந்த மாதிரி கூட்டங்களை கூட நடத்த முடியாது. தோழர்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறிக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா சர்வாதிகாரத்துடைய உச்சிக்கு போய் கொண்டிருக்கிறார். அதிபர் ஆட்சி தான் இனிமே வரும். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் அதை கவனத்தில் கொண்டால்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். நாடு இருந்தால்தான் இந்த மண் இருக்கும். இந்த மண் இருந்தால்தான் சாம்பல் கிடைக்கும். சாம்பல் கிடைத்தால்தான் நீ தொழில் செய்ய முடியும். நாடு வளமாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.